தீவிரவாதியாவது இதுக்கு பயன்படுத்துவானா? அடே, அரசாங்கத்தில் தொடர்புல இருக்கிற ஒருத்தன், எல்லா நேரமும் கண்காணிப்புல இருக்கிற ஒருத்தன், மற்றவங்க இதெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு நாங்க குண்டு வைக்க போறோம், பார்லிமெண்ட் தாக்க போறோம், உங்களை ஹெல்ப் பண்ணி வேணா கேட்பானா? அப்ப இவனை சேர்க்கறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமே இல்ல. இவன் ஏற்கனவே சரணடைந்து திருந்தி அந்த செயல்களை மாற்றிக்கொண்டு பழ வியாபாரி, மார்க்கெட்ல போய் காய்கறி பழங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை அவர் மாற்றிக்கொண்டார் வாழ்க்கையை. அப்ப பழ வியாபாரியா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க. டெல்லியில உட்கார்ந்து யோசிக்கிறான், பிஜேபி ஆட்சியில யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? இத வந்து ஆறாவது ஆளை கண்டுபிடிச்சா நமக்கு டேஞ்சரா போயிரும், அஞ்சு பேர் யாருங்கிறத கண்டுபிடிச்சாலும் டேஞ்சரா போயிரும், காரை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஏதோ பின்னடைவாயிரும். ஏதோ ஒரு ஊழல் மறைக்கிறதுக்கு நாடகமாடி இருக்கிறாங்க. பெரிய ஊழல் பார்லிமெண்ட்ல வெடிக்க போகுதுன்ன உடனே அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய தாக்குதல் அப்படின்னு டைவர்ட் ஆகி போயிரும். அதுக்காக வேண்டிய செட்டப் பண்ணி இருக்கிறாங்க என்ற காரணத்தினால் தான் இவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு ஆலோசனை என்ன செய்யறாங்க கேட்டா, எவந்தலை போடணும், போடுறது காஷ்மீர் காரணத்தான் இருக்கணும். வேற பகுதியா இருந்தா அந்த பாகிஸ்தானோட ஜாயின் பண்ண இயலாது. மெட்ராஸ் காரன் ஒருத்தர் பிடிச்சு போட்டாங்க, அது பாகிஸ்தான்ல எப்படி லிங்க் வரும்னு வந்துடும். காஷ்மீரா இருந்தா இல்லை, தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஆலோசனை என்ன செய்யறாங்க கேட்டா, ஒரு காஷ்மீர் காரன் தலையில தான் இதை பிடிச்சு போடணும் என்று பிளான் பண்ணும் பொழுது அங்க ஆலோசனை கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி இன்ஃபார்ம் நிறைய இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சு போட்டுருங்க எங்கிற அடிப்படை இவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த பாதுகாப்பு படையுடைய ஆலோசனை கேட்டு இவங்க தான் பாதுகாப்பு படை, இவங்க தான் எல்லாம் கையில் இருக்கு. வாஜ்பாய் தான் எல்லாமே, வாஜ்பாயுடைய கையில தான் எல்லாம் இருந்த காரணத்தினால அந்த படையில உள்ளவன் தான் இந்த மாதிரி அப்சலுக்கு ஒருத்தர் இருக்கிறான், இன்னொருத்தர் சவுக்கத்து சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறான், அவன் எல்லாம் பிடிச்ச என்ன செய்வோம், இல்லை சேர்த்து விட்டுருவோம், அவர்கள் தான் மூளை இருந்து நம்ம என்ன செய்வோம், காஷ்மீர் காரணம் அவர் இருக்கணும்ல என்று சொல்லி அவனை கூட்டுக்கு கேசில் சேர்க்கிறாங்க. ஏதாச்சும் ரெண்டு பேர் வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா அந்த அஞ்சு பேரோட முடித்து விட்டோம் என்று சொன்னால் புலன் விசாரணை செய்யலன்னு நாடு கேட்குமா? அந்த வழக்கு என்னடா ஆச்சு, அஞ்சு பேரோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னடா ஆச்சு கேட்குமா இல்லையா? அதை மறக்கடிக்கணுமா இருந்தால் இன்னும் வெளியில ரெண்டு பேரை போலீசார்கள் பிடிச்சாங்கன்னு காட்டணும், தண்டிச்சாங்கன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அரசாங்கத்துக்கு ஆள்காட்டியாக இருந்த, முன்னாள் தீவிரவாதியாக இருந்து திருந்திக் கொண்ட அப்சல் குருவை கூப்பிட்டு அவனை கொண்டு இழந்தாங்க. வழக்கில் சேர்த்து உனக்கு எல்லா இதையும் ஹெல்ப் பண்ணுவோம், நாங்க ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ பெசாம இரு, நீ வழக்கறிஞர் வைக்காத, உன்னுடைய வெளியை கொண்டு வர எங்க பொறுப்பு அப்படிங்கிற ஆள் காட்டி ஆசை காட்டி நம்பிடுவான்ல, அந்த மாதிரி அவனை நம்ப வைத்து அவனை கொண்டு போய் பலிகடாவாக்கி அவன் தான் முதல் குற்றவாளிங்கிற அளவு ஒன்னா நிப்பாட்டி விட்டாங்க. அப்ப எந்த அடிப்படையில் தீர்ப்பளிச்சார் பாருங்க, தீர்ப்புடைய வாசகத்தை உலகத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குமான்னு பாருங்க, அந்த வாசகத்தை படிக்கிறேன், கோர்ட்ல சொல்றான் பாருங்க. அப்சல் குரு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்தாரு பாருங்க, நீதிபதி அந்த கூறுகட்ட முண்டம் சொல்லுது. அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத குழு அல்லது அமைப்பை சேர்ந்தவர் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு, தூக்கு தண்டனை கொடுத்த தீர்ப்பு எப்படி வருதுன்னா போலீஸ் கொடுத்த ஆதாரம் ஒன்றும் சரியில்லைன்றுச்சு. அப்ப அப்சல் குரு வந்து ஜெய்ஷ் முகமதுங்கிற அதை சேர்ந்தவனும் இல்லை, வேற எந்த அமைப்பை சேர்ந்தவனும் இல்ல, அதுக்கு எந்த ஆதாரம், அதே வாசம் நேரடியான வாசகம் இது. அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத குழு அல்லது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி எழுதுனா அவன் விடுதலை செய்யணும், இப்படி ஒருத்தனை பத்தி எழுத என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். பிந்தி சொல்றான், பெரும்பாலான சதி திட்டங்களில் குற்றச்சதியில் பங்கேற்றதற்கான நேரடி சாட்சியம் இருக்க முடியாது, அது ஆதாரம் இல்ல. பெரும்பாலான குற்றச்செயல வந்துகிட்டு அவன் செஞ்சேங்கிறது ஆதாரத்தை கொடுத்தா செய்யுமா, இருக்காது. பெரும்பாலான குற்றச்செயல்கள்ல ஒருவர் சம்பந்தப்பட்டார் என்பதற்கு நேரடி சாட்சியம் இருக்க முடியாது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட அப்சல் குரு தற்கொலை படை பயங்கரவாதிகளுடன் ஒத்துழைத்தார் என்பது சூழ்நிலைகளை சீர்தூக்கி பார்க்கும் போது தெரிய வருகிறது. ஆதாரம் இல்லையா, சூழ்நிலையில பார்க்கிறான், சூழ்நிலைகளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த செஞ்சிருப்பார் தெரிய வருது. நீதிபதி ஏண்டா இப்படி பார்த்தா ஒவ்வொன்றுக்கு நான் சோனியாவுக்கு இப்படி சொல்லலாமே, சோனியாவுக்கு நான் சொல்லலாம தீர்ப்பு எழுதும் போது, சோனியா தான் ராஜீவை கொலை செய்த சோனியா இது காக்குறேன்னா, இந்த சோனியா தான் இது சூத்திரதாரி தூக்குல போட்டது, மத்தவன் சிந்தையெல்லாம் மண்டையில ஒண்ணும் கிடையாது. அதனால சோனியாவை கேட்கிற காரணம் தான், இந்த சோனியாவை நான் கேட்கிறேன், நாங்க சூழ்நிலையை சீர்தூக்கி பார்க்குவோமா,
நீ புருஷன் இருந்து ஆட்சிக்கு வர இயலாது, இத்தாலியில இருந்துட்டு பிரதமராக முடியாது என்பதற்காக நீ தான் ஆட்களை வைத்து பணம் கொடுத்து உன் புருஷனை கொலை செஞ்சாய். ஆதாரம் கிடையாது, சூழ்நிலை சீர்வதற்கு பார்த்து எனக்கு தெரியுது ஆதாரம் கிடையாது, நீ ஆதரமே கிடையாது. ஆனா சூழ்நிலையை சீர்தூக்கி நான் பார்க்கும் பொழுது சோனியா தான் கொலை செய்த நாலு பேர் பொய், விடுதலை புலிகள் தப்பா பொய் வழக்கு போட்டிருக்கிற என்று எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னா கடுகளும் மூல உள்ள காங்கிரஸ் மடையா ஒத்துக்கிடுவானா? இதுக்கு பிறகு காங்கிரஸ் இருக்கான மானம் உள்ள ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை நீதிபதி சொல்றான்னு சொன்னா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா? ஆதாரம் இல்லைன்னு முதல் பாராவில் சொல்ற, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது என்பது ஒரு சட்டத்தின்படி உள்ள நாட்டில் சொல்லலாமா? ஒரு வழக்கின் தீர்ப்பில் இப்படி சொல்லலாமா? எதை வேண்டாம் சொல்லிட்டு போயிடலாமே? சந்தேகத்தின் பலனை எதிர்க்கு கொடுத்து விடுதலை செய்கிறோம் இப்படிதான் கோர்ட்ல சொல்லுவான். ஒரு ஆள் கண்ணு முன்னாடி கொலை செய்ய உலகமே பார்த்திருக்கோங்க, பார்த்து கோர்ட்ல போயிருக்கும், அதை ஒரு சாட்சி பரண்டுக்கிடுவான், ஆதாரம் நிக்காது. அப்ப நீதிபதி என்ன சொல்லுவான்? இவன் செஞ்சதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் சந்தேகம் வந்துவிட செஞ்சிருக்க மாட்டான் என்பதில் சந்தேகம் வந்ததனால் சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு கொடுத்து விடுதலை செய்கிறேன். இப்படித்தானடா இத்தனை வருஷமா தீர்ப்பு வழங்கிட்டு வந்தீங்க? எந்த ஒரு வழக்கிலையாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தீர்ப்பு வழங்குறேன்னு கொடுக்கலையப்பா, தூக்கு தண்டனை கொடுக்கலையே. ஆதாரம் இல்ல நீனே சொல்ற, அவன் குற்ற எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிற, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு தீர்ப்புல எழுதிட்டு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தெரிய வருது என்று ஒரு நீதிபதி சொல்லலாமா? நான் ஒரு மேடையில் பேசும்போது நான் சொல்லலாம், ஒரு எழுதக்கூடிய எழுத்தாளன் சொல்லி தொலைச்சிட்டு போகலாம், ஒரு நாட்டில் ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய நீதிபதி இந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்ப எப்படி நாங்கள் நீதிபதி நம்புறது? உனக்கும் இந்த பாபர் மசூதி கட்ட பஞ்சாயத்து பண்ண கபோதிகளுக்கு என்ன வித்தியாசம்? தீர்ப்புல சொல்றானா? அடுத்து சொல்றான் பாருங்க, குற்றம் மிகப்பெரியது. என்ன குற்றம்? பார்லிமெண்ட் தாக்கிட்டாங்கல்ல, தீர்ப்புடைய தொடர்ச்சி. குற்றம் மிகப்பெரியது, கொடியது என்பதால் நாடு முழுவதுமே இதனால் அதிர்ந்துள்ளது என்பதால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியை அப்சல் குருவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கினால்தான் திருப்திப்படுத்த முடியும். நாங்கள் எதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்றால் மக்களை திருப்திப்படுத்துவதா இருந்தால் எவனையாச்சும் போட்டு தள்ளினா தான் மக்கள் திருப்தி அடைவாங்க, அதுக்குத்தான் கொடுக்கிறேன்னு சொல்றானே. ஏண்டா இதாடா நீதி? உலகம் காரி துப்பாது உன் மேல, ஜனாதிபதி முகர்ஜி மேல காரி துப்ப மாட்டான், இது ஒரு தீர்ப்பாடன்னு கேட்க மாட்டான், இந்த நீதிபதிகள் மேல காரி உமிழ மாட்டான். ஏண்டா சொல்றீங்க? அவனுக்கு ஆதாரம் இல்லைங்கிறீங்க, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிறீங்க, ஆனா எவனையாச்சும் போட்டு தள்ளினா தான் மக்கள் ஒத்துக்குருவாங்க. மக்கள் கொந்தளிப்பை அடக்கணுமா? மக்கள் கொந்தளிப்பை அடக்குவதற்காக எவனையாச்சும் நாங்க போட்டு தள்ளுவோம்? ஆதாரம் இல்லதான் அப்சல் குருவுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தா தான் மக்களுடைய மனசாட்சி, கூட்டு மனசாட்சியா? எப்ப எல்லாம் கூடிய ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்தாங்க நமக்கு தெரியல. மக்களுடைய கூட்டு மனசாட்சியை அதிக தண்டனை கொடுத்தால்தான் திருப்திப்படுத்த முடியும். அந்த அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையாகத்தான் இருக்க முடியும் என்று இந்த அயோக்கிய நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள். இது நீதிபதியின் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாயே அந்த சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பா? இப்படித்தான் இந்தியாவுடைய நீதித்துறையில சட்டம் இருக்கிறதா? இப்படி மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு தண்டனை அளிப்பதாக இருந்தால் கோர்ட்டு விசாரணை ஒண்ணு சட்டமே தேவையில்லையே. அப்ப இந்த என்கவுண்டர் பண்ணாங்கல்ல போலீசார் கோயம்புத்தூர்ல, அதுதான் அதே மாதிரி உள்ளதான். இது என்கவுண்டர் பண்ணா என்ன, மக்களை தான் விரும்புனாங்கன்னு சொல்லப்படுத்து. அவன் செஞ்சானா செய்யலையா சட்டப்படி நிரூபிச்சுல செய்யணும். அப்ப இந்த மாதிரியான என்கவுண்டர் எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு என்கவுண்டரும் மோசமா தானே இருக்கிறது. இவன் இந்த சட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் என்கவுண்டர் பண்ணாங்க, இவன் சட்டத்தை வச்சு என்கவுண்டர் பண்றான். அப்ப வந்து அவர் மக்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன் என்று இந்த நீதிபதிகள் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் இதை எப்படி நம்ம ஏத்துக்கோ? எதுக்கு இதை செஞ்சாங்க? அப்ப முஸ்லீம்களாக நாங்க இருந்தால் பழி பழிகளாவன் ஆக்கப்படுவோமா? எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பொய்யா வழக்கு போட்டா கூட எங்களுக்கு தூக்கு கொடுத்துருவீங்களா? அப்ப எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த மத்தவனுக்கு இருக்கிற எந்த உரிமையும் சுதந்திரமும் இல்லையா? ஏன் இந்த விடுதலை புலிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள்? தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க தீர்மானம் போட்டு நினைச்சு அது நிறுத்தணும்னு கேட்டுச்சு, அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப கூட்டு மனசாட்சியை நீ பார்க்கல? அப்பவும் கூட்டு மனசாட்சி என்ன? அந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வு என்னவாக இருந்தது?
பஞ்சாபுடைய முதல்வர் ஒருத்தன் போட்டுத்தான அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, பஞ்சாபை கொந்தளிச்சு போராட்டம் பண்ணாங்க, உடனே அதை மாத்தி விட்டாங்க. அப்ப என்னங்கட சட்டப்படி எதுவும் இந்த நாட்டில் நடக்கிற மாதிரி தெரியவில்லை. அப்ப கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது அப்சல் குருவுக்கு இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அநியாயம் ஒரு பார்த்தா அப்ப நல்லா தெரிகிறது. அவனுக்கு இதுல எந்த ரோலுமே இருக்கலங்க. அவன் ஆயுதத்தை வரும் இன்னும் சொல்றேன், வாக்குமூலம் கொடுத்தான்ல, வாக்குமூலம் என்ன போகணும், அங்க வெடி வாங்கணும், அங்க இது வாங்கணும், அங்க வந்து இது வாங்கணும், இது போட்டுமான பொருள்கள்லாம் அப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்க. அவனை எல்லாம் கேஸ்ல சேர்த்தியா சேர்க்கணுமா இல்லையாங்க, வாக்குமூலம் கொடுக்கிறாரு, அந்த கடையில் வெடி வாங்கணும். அப்ப என்ன செஞ்சிருக்கானே, வெடி வித்தவனை கேஸ்ல சேர்க்கணும், அந்த கடையில் ஆசித்து வாங்கணும்னா அவனை சேர்க்கணும், இந்த கடையில் துப்பாக்கி வாங்க அவனை சேர்க்கணும். அப்ப அவனை எல்லாம் சேர்த்து கோர்ட்ல கொண்டு வந்தியா, வாக்குமூலம் போய் வாக்குமூலத்தில் இவர் ஸ்டோரி மாதிரி எழுதி கொண்ட யாரையும் கேஸ்ல சேர்க்கவும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. என்ன வாங்கல, எங்க வெடி மருந்து வாங்கவும் இல்லை, இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. போலீசாரால் சொல்ல வைக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அப்சல் குருவை பழி வாங்கணும் என்பதற்காக வேண்டி யாராவது ஒரு முஸ்லீம் தலையில போட்டு இதை முடிக்க வேண்டும், இது உண்மையிலே செஞ்ச ஆட்கள் வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு அங்க உள்ள காவல்துறை துணை ஆணையர் ஏசி ரஜ்பீர் சிங் ஒரு ஆள் இருந்தான். அவன் என்ன பண்றான் தெரியுமா, உலக வரலாற்று இதுவும் நடக்காத ஒன்று, அப்சல் குருவான் அப்சல் குரு கொண்டு வந்து பத்திரிகையாளர் கூட்டி வச்சுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட அப்சல் குருவை பத்திரிகை முன்னாடி நிப்பாட்டி பாக்கமுன சொல்லு கலந்தெல்லாம் சொல்லுங்க. அவன் என்ன செய்யறான், அவன் எப்படி கூட்டம் கொண்டு வந்திருப்பான், சொல்லாம திரும்பி வந்தா போட்டு தள்ளிடுவேன். அப்படிதான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்க வைக்கிறான். எப்படி நாங்கள் அந்த மாதிரி திட்டம் போட்டோம், அந்த அஞ்சு பேர் தொடர்பு கொள்வார்கள், அடிக்கடி பேசிக்கொள்வோம், நாங்கள் மருந்து எல்லாம் வாங்கினோம், எவ்வளவு கலப்பது என்று முடிவு செய்தோம், யார் யார் என்ன வேலைக்கு இப்படி எல்லாம் அவனை சொல்ல வைக்கிறாங்க. இப்படி உலக நாட்டில் எங்கேயாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன பத்திரிகைக்கு முன்னாடி வந்து வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, எந்த வழக்கெல்லாம் நடக்குமா? இன்னும் சொல்ல போனா யார் போட்டோ எடுக்க கூட போலீஸ்கார மறைச்சு மறைச்சு கூட்டிட்டு போவான். நீங்க வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அவனை சாக்கு போட்டு மூடி அவன் யாரு தெரியாம இந்த குற்றம் சாட்டப்பட்ட பத்திரிகையில பேசக்கூடாது, அது வழக்க பாதிக்கும், உண்மையை சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி போலீசார் எப்படி நடப்பாங்க, கோர்ட்டு கொண்டு வரும் பொழுது அவனை யாருன்னு தெரியாத மறைச்சு கொண்டு வருவாங்க, அல்ல செக்யூரிட்டி கொண்டு வருவாங்க, யாராவது பேசினா இழுத்து கொண்டு வண்டியில ஏத்துவாங்க. இவனே செய்தியாளர்களை ஒரு ஏசி டெல்லி போலீசுடைய ஏசி செய்தியாளர் கூட்டி வைத்துக் கொண்டு நான் தான் கொலை செஞ்சேன்றத அவனை விட்டு சொல்ல வைக்கிறாங்க. அப்ப நான் தான் தாக்கு திட்டம் போட்டேன், அது பண்ண இது பண்ண அவனை விட்டு எல்லா டிராமா ஆடுறாங்க. இது ஒண்ணுக்காக வேண்டிய அந்த டெல்லி போலீசார் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கணும், ஒண்ணும் கிடையாதுங்க. சின்ன ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட அந்த செய்தி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப எதுக்குன்னா இந்த அப்சல் குரு மேல ஒரு வெறுப்பம் உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் தான் செஞ்சான். அவனே சொன்னான், எவனாச்சும் சொல்லுவானா, செஞ்சே இருந்தா கூட எவனா சொல்லுவானா, செஞ்சே இருந்தா கூட நான் தான் செஞ்சேன் சொல்லுவான். அப்ப உயிருக்கு பயந்து மிரட்டி அவனை சொல்ல வைத்து அப்சல் குருதான் சூத்திரதாரி என்ற ஒரு கருத்தை மீடியாக்கெல்லாம் உண்டாக்குனாங்க. மீடியாக்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள், அதாவது டிராமா மாதிரி நான் ஜி டிவிங்கிறவன் என்ன செய்யறான், அப்சல் குருவிங்க எல்லாம் எப்படி தாக்குதல் பண்ணாங்க ஒரு படம் எடுத்து குறும்படம் தயாரிச்சு போனதுக்கு நாடகம் நடிக்க வச்சு நம்ம கமலஹாசன் விசுரூபம் எடுத்த மாதிரி என்ன செய்யறாரு, அது மாதிரி நாடகம் ஆடி அப்படி ஒரு கிரியேட் பண்றாங்க. இவன் தான் எல்லாம் செஞ்சாங்கிறத ஒரு குறும்படமாக்கி வெளியிடுறாங்க. அப்படி மக்கள்கிட்ட போகுது, அப்சல் குரு தான் எல்லாம் செஞ்சவன், அனைத்துக்கும் சூத்திரதாரி என்று சட்டத்துக்கு புறம்பான வகையில ஒரு விஷ கருத்தை வெறியை உண்டாக்குகிற வகையில இப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் அப்சல் குருவை நினைஞ்சான் மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க, மக்கள் கோபமா இருக்கிறாங்க என்று சொன்னது காரணமே. அடுத்து என்ன, இந்த நீதிமன்றங்கள் செய்த தீர்ப்புகளுக்கு அப்பால இன்னும் சில உண்மைகள் இருக்கிறது. சரி, அப்சல் குருவு தூக்கு தண்டனை சொல்லியாச்சு, நீதிமன்றம் சொல்லிட்டான், இப்படி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறாங்க. அப்சல் குரு மாதிரி தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறான், தூக்குல போடாம ஜெயில இருக்கிறான். அவங்களெல்லாம் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பி இருக்கிறார்கள். நம்ம நாட்டு சட்டம் என்ன, தூக்கு தண்டனை கொடுத்துட்டா கூட ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு அனுப்பிவிட்டால் அந்த கருணை மனு எஸ்னோன்னு சொல்ற வரைக்கும் போட மாட்டாங்க. கருணை மனு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கருணை மனுவை நிராகரித்துட்டால் தூக்குல போடுவாங்க.
கருணை மனுவை நிராகரிக்காம ஏற்றுக்கொண்டார்கள். இறந்து வெளியேற்றிருவாங்க. பெண்டிங்கில வைத்திருந்தால் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதுவும் பெண்டிங்கில கிடக்கும். தூக்குல போடுவானா போட மாட்டானா தெரியாம அவன் மனசுல உழந்து கொண்டு அந்த கைதி இருந்து கொண்டிருப்பான். அப்ப 90 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த தூக்கு தண்டனை கைதிகளாக, தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக கோர்ட்ல இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறார்கள். இந்த 90 பேர்ல அப்சல் குருவுக்கு பிந்திதான் இந்த 90 வருகிறது. 90 பேர் யாரு? அப்சல் குருவுக்கு முந்தி வர்றாங்க. அப்சல் குருவுக்கு முன்னாடி தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அப்படின்னா வரிசைப்படி போடுறதா இருந்தா முதல்ல வரிசையா எடுத்து இவனை கடைசியா தான் எடுக்கணும். அப்சல் குருவுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முந்தி உள்ள ஆளுக்கு கருணை மனு ஒண்ணு நிராகரிச்சுட்டு ஒவ்வொருத்தனையா தூக்குல போட்டுட்டு கடைசியாகத்தான் இவனுடைய மனுவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த சிந்தே வந்து இந்த பிஜேபி பத்தி ஒன்னு சொல்லியிருந்தான், ஆர்எஸ்எஸ் பத்தி ஒன்னு சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான்? இவங்க தான் தீவிரவாதத்தை செய்யறாங்க, அந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் காரணம். உடனே இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க, இந்துத்துவாவெல்லாம் சேர்ந்துகிட்டு அசண்ட் அப்படி பண்ணினவனே அதை பேலன்ஸ் பண்றதா என்ன பண்ணான்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் பிடிச்சி உள்ள போட்டோன்னு வைங்க, அப்ப அது பேலன்ஸ் ஆயிக்கிறேன், நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்ல, முஸ்லீமா இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த சிந்தேங்கிறவன், அவன் தான் நாட்டுடைய உள்துறை மந்திரி. இவன மாதிரி கேடு கட்டவன் மந்திரி யாருன்னு உருப்படும் பாத்துக்கிறங்க. இவன் என்ன செய்யறான், அந்த ஆர்எஸ்எஸ் மேட்டர் சொன்ன உடனே அப்சல தூக்குல பொண்ணு கத்துறான். இவன் தான் கத்துறான், போடுற இடத்துல இவன் தான் இருக்கிறான். அப்சல தூக்குல பொண்ணு, தூக்குல பொண்ணு கத்திட்டு இருக்கான் ரெண்டு நாள. அப்ப ஏதோ காய் நகர்த்துறாங்க, அப்ப திட்டம் போறாங்க தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த தூக்கு தண்டனை ரத்து செஞ்சா, தூக்கு தண்டனை கருணை மனு ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஜனாதிபதி ரத்து செஞ்சா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், இதுக்கு முந்தி இந்த மாதிரி ரத்து செய்யப்படும் போது என்ன செஞ்சான், விடுதலை புலிகளுக்கு அந்த ரத்து செஞ்சான். வீரப்பனோட சேர்ந்து வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேருக்கு ரத்து பண்ணாங்க, இல்ல ஜனாதிபதி ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ண உடனே ராவோட தூக்குல போட்டானா? போடல. ஜனாதிபதி உங்கள் கருணை மனுவை ரத்து செய்து விட்டார் என்று குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறாங்க, ஜெயில உள்ளவனுக்கு தெரிவிக்கிறாங்க, பேப்பர்ல நியூஸா வருது. அவங்க போய் மறுபடியும் கோர்ட்ல மனு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுதான் தூக்குல போடுற வேலையை செய்யணும். இந்த காங்கிரஸ் அயோக்கிய அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா, இவனுக்கு கருணை மனுவை நிராகரிச்சது யாருக்குமே தெரியாது. ஜனாதிபதிக்கு என்னை தூக்குல போட்டுருவானா, கருணை காட்டி விட்டுருங்க அப்படின்னு ஒரு மனு அனுப்புறாரு அப்சலு. இது மாதிரி எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இல்ல அப்சலுடைய மனுவை ஜனாதிபதி நிராகரித்து விட்டால், நிராகரித்து விட்டேன் என்று ஒரு வெளிப்படையா சொல்லணும், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். யாருக்கும் தெரிவிக்கப்படல, நிராகரிச்சது அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. நிராகரிச்சத அப்சலுடைய குடும்பத்தை தெரிவிக்கணும்ல. வெள்ளக்காரன் காலத்திலிருந்தே கடைபிடிக்கிற நீதி என்னன்னு கேட்டா, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு உன் ஆசை என்னன்னு கேட்கணும், வெளிப்படையா கேட்கணும். கடைசி ஆசை என்ன அதை கேட்டு நிறைவேற்றணும். அந்த கடைசி ஆசை என்னன்னு அவன் கேட்டானா, குடும்பத்தார பார்க்கணும், பொண்டாட்டி புள்ளி ஒரு பாரு பார்த்துன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கூட கொடுக்கப்படாம, குடும்பத்தாரு கூட தெரிவிக்காம அவன் தூக்குல போடுறான். தூக்குல போட்டு 2 நாளைக்கு 9ஆம் தேதி தூக்குல போடுறான், 11ஆம் தேதிக்கு உங்க புருஷனை வந்து தூக்குல போட போறோம் தபால் போகுது, போறோம் போட்டு போகல, உங்க புருஷனை தூக்குல போட போறோம் சொல்லி கடிதம் எப்ப போகுது, 11ஆம் தேதிக்கு போகுது, அதுக்கும் தூக்கு முடிச்சுட்டானு. அப்ப தூக்கு போட்டு 9ஆம் தேதி முடித்து விட்டு 11ஆம் தேதிக்கு அந்த பொண்டாடி கடிதம் அனுப்புறான. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த நாட்டில செஞ்சிருப்பானா, எந்த பிஜேபி இருந்தா கூட செஞ்சிருப்பானா? முறையா அவங்களுக்கு தெரிவிச்சு உங்க புருஷனை பாக்குறதா பாத்துக்கிறங்க, உங்க பிள்ளைய பாக்குறதா பாத்துக்கிறங்க, கடைசி ஆசையை பேசிக்கிறங்க என்று சொல்லி அந்த தண்டனையை கொடுத்தானா, அதுவும் கொடுக்கவில்லை. அப்ப 90 பேர் இருக்கும்போது இவனை தேர்ந்தெடுத்து முதல்ல கொண்டு போறான், அது தப்பா இருக்கிறது. ஜனாதிபதி சரியான ஒரு அறிவுள்ள நேர்மையானவன் இருந்தான்னு சொன்னா இந்த தீர்ப்பு சரியா வழங்கப்படல. 90 பேருக்கும் அந்த கருணை மனு நிராகரித்தாலும் இவனுக்கு நிராகரிக்க கூடாது. ஏன், இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, இவன் குற்றம் செய்யல. இவங்க போலி நீதிபதி அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதனால் நிராகரிக்கிறேன், அதனால் கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு சொன்னா, அவனை முதல் குடிமகன் ஒத்துக்கலாம். இவன் கடைசி குடிமகனா இருக்க கூட தகுதி இல்லாத, கடைசி நாட்டில் கடைசி இடத்துல கூட இந்த ஜனாதிபதி வைக்க முடியாது. இவன் நிராகரிக்கிறேங்கிறான் யாருக்கும் தெரியாம, அது அரசாங்கம் தனக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கும், அவனுக்கு கூட சொல்லவில்லை அந்த மாநிலத்து பிரச்சனை, அங்க கூட சொல்லவில்லை. இவர்களுக்குள்ளே மூடி மறைத்துக் கொண்டு இரவோடு இரவாக தூக்கில் போடுகிறார்கள். எந்த விதமான கடைசி ஆசையை நிறைவேற்றுகிற, ஹிட்லர் கூட கொடுப்பான, நாஜிகள் கூட கொடுத்தார்களே,
அந்த உரிமையை கூட கொடுக்காமல் ராவோடு ராவாக தூக்கில் போட்டு குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காத ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து காங்கிரஸ் வேண்டும் என்று அரசியலுக்கு தான் இப்படி செய்தது என்பதை நிரூபித்து காட்டியது. அது மாத்திரம் இல்லாம சரி தூக்குல போட்ட, தூக்குல போட்ட பிறகு அவன் முஸ்லிம், முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை முஸ்லிம்கள் நாங்கள் செய்ய வேண்டும், அவன் யாரா இருந்தாலும் சரி இறுதி சடங்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும். அந்த தொழுகை நடத்தணுமா இல்லையா, எங்க மதகுருமார்கள் வெளியில் சொன்னியா, அழைச்சிக்கிட்டு போனியா, வெயில வச்சு அந்த மதகுருமார்கள் அவனுக்கு செய்யற பிரார்த்தனையை செய்தார்களா, அதுவும் கிடையாது. இவனா புதைக்கணும், பாரிய கொடுக்கணுமா இல்லையா, அஜ்மல் கசாப்ப நீ புதைச்சா வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு பாரிய கொடுக்கல விட்டு சொல்ல. இந்த அப்சல் குரு வந்து ஓநாட்டுக்காரன், ஓ கஷ்டத்தில் இருந்தவன், உனக்கு ஆள் காட்டியா இருந்தவன், அவனை கொண்டு வந்து நீ வந்து தூக்கில போடுறதா இருந்தால் அவன் பாரிய கொடுக்கணுமா இல்லையா, அவன் குடும்பத்தார் கையில இந்த அங்க ஜனாசான் ஒப்படைக்கணுமா இல்லையா, நீ சிறையில அடக்கம் செய்வதா இருந்தால் உனக்கு நோக்கம் என்ன, இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதை தவிர என்னவா இருக்க முடியும், அப்ப அந்த அளவுக்கு இருட்டடிப்பாக செய்யறதா இருந்தால் இவனுடைய வெறி, இவனுடைய கெட்ட எண்ணம், முஸ்லிம்களுக்கு எதிராக எதுவும் செய்யலாம் என்கிற அந்த திமுரு தெனாவத்தை இந்த செயல் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க செய்யற அயோக்கியத்தனம் என்பதை திருடுறவன் திருடும் போது மாட்ட மாட்டான், ஒழிக்கும் போது மாட்டிக்கிடுவான், திருடையில தப்பிச்சு ஒழிப்பிடுவாங்க, அது வேற இடத்துல ஒழிக்குவான் பாருங்க, அப்பவே மாட்டிக்கிடுவான். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கையோடு கபோதிகள், காங்கிரஸ் கயவர்கள், இந்த சோனியா தலைமையிலான முஸ்லீமுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்திருக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு அவனுக்கே அதை பதில் சொல்ல முடியல, அவனுக்கே நியாயப்படுத்த முடியல, கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல இயலல. என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஜனாதிபதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதுல எல்லா விவரமும் இருக்கும், இந்த தூக்கு தண்டனை எத்தனை பேர் மனு கொடுத்தான், எவ்வளவு பேர் பெண்டிங்ல இருக்கிறான், உடனே என்ன செய்யறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு அதை அழிக்கிறாங்க நெட்ல இருந்து. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டாங்க, இவன் அழிச்சாலும் இருக்குது, இவன் அழிச்சு விட்டாலும் அந்த 90 பேரோட லிஸ்ட் தெரியுது, ஊடகங்கள் வழியாக, பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக என்ன பரவி கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 90 பேரை பார்த்தோம்னு சொன்னா டேட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்க, இவன் இத்தனாவது, இவன் இத்தனை, இவனையா முந்தி போட்டான், இவன் வந்து அவசரமா செஞ்ச காரணம் என்னன்னு கேள்வி வரும்ல. அதுக்காக இந்த ஜனாதிபதி கிருக்க என்ன பண்றான்னு கேட்டா, அவன் அந்த பேஸ்புக்ல அந்த வெப்சைட்ல உள்ள கருணை மனு பட்டியல் போட்டாங்கல்ல, அவசரம் அழிக்கிறாங்க, அழிக்கும் போது வேணும் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கே நியாயப்படுத்த இயலல, தப்பு இருக்குது, மக்கள் கொந்தளிச்சு இருக்கிறாங்க, எல்லாரும் முஸ்லீம் மட்டுமல்ல, பெரிய பெரிய ஹிந்து பத்திரிகையில இருந்து அவுட்லுக்ல இருந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் காரித்துப்பிக்கின்ற முஸ்லீம் பிரச்சனைகள், இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லா அறிவு நடுநிலையாளர்களும் மனித உரிமை போராளிகளும் பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கிரிக்கையும் வாய்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் தாறுமாற கேள்விகள் என்ன செய்யறாங்க, இந்த அரசாங்கம் தப்புங்கிறத பின்னி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நியாயவான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த 90 பேர் லிஸ்ட் இருந்தா தானே கேள்வி கேட்பாங்க, அழிச்சிட்டோம்னா நாங்க அழிச்சிட்டோம், ஏன் அழிச்சு கேட்டா அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நாங்க அதை வெளியிட முடியாதுங்கிறோம், முன்கூட்டினால ஏண்டா இருந்துச்சு, அப்சல் குரு தூக்குல போட்ட கையோட அந்த லிஸ்ட் நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க கேட்டா, இது முஸ்லீம் என்பதற்கு தான் இதை செஞ்சான் அப்படின்னு வந்த உடனே இன்னொரு டிராமா, இந்த வீரப்ப மேட்டருக்குல, வீரப்பனுடைய கூட்டாளிகள் சில பேரு சில போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்ணிட்டாங்க, வெடி குண்டு வச்சு தாக்கி குணப்பட்டாங்க, அந்த வழக்கில் அவங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கருணை மூலம் ஜனாதிபதி வண்டி இருக்கிறது, அவசர அவசரமா என்ன பண்றான், அதை நிராகரிக்கிறோம், எதுக்காக வேண்டி நாங்க பாரபட்சம் நமக்காக செய்யறாங்க, முஸ்லீம்கள் மீது வேணும்னு செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக வேண்டி உங்க கருணை மூலம் மட்டுமா நிராகரிச்சோம், இந்த வீரப்பனுக்கு நாங்க நிராகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக ஒழிக்க பாக்குறாங்க, ஒழிக்க போக முதல்ல செஞ்சிருக்கிறத. சரி, அந்த 4 பேருக்கு எப்படி செஞ்சாங்க, குடும்பத்தில் போய் சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஜனாதிபதி கருணை மனு நிராகரித்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் கருத்து உருவாகும், விடுதலை புலிகளுக்கு போராட்டங்கள் உண்டாகும், அவங்க தண்டனை தப்பிக்க வேண்டும், முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாருடைய கருணை மனு நிராகரிக்கிறோம், உங்களை மட்டும் நாங்கள் வித்தியாசமா நடத்தல என்று காட்டுவதற்காக இந்த 4 பேர் கருணை மனு நிராகரிக்கிறான். ஆனா முதல் நிராகரிச்சு இருக்க வேண்டும், அது ரெண்டாவது நிராகரிக்கிறான், நிராகரித்து விட்டு அதே மாதிரி ராத்திரி ராஜா தூக்கிட வேண்டியதுதானே, அந்த 4 பேருக்கும் அப்சலுக்கு போட்ட மாதிரி ராவோட தூக்குல போட்டு 3 நாள் கழிச்சு கொண்டாடி கடிதம் எழுத வேண்டியா,
அப்ப அந்த அப்சல் குருக்கு ஒரு மாதிரி வீரப்பனுடைய கூட்டாளிகள் ஒரு மாதிரி வருமா இல்லையா? அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக வேண்டி நாங்க நேர்மையா நடக்கணும் நம்மளால கிறுக்க நினைக்கலாம். இந்த காங்கிரஸ் சமூகிகள் செஞ்சதை விட்டுதான் மன்னிச்சிடலாம், செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் கிறுக்க நினைக்கலாம் பாத்தீங்களா, எல்லாரும் ஏமாத்தலாம் நினைக்கலாம் பாத்தீங்களா. ஒட்டுமொத்த சமுதாய மக்களையுமே அறிவினர்கள் ஒரு இளவும் தெரியாத நினைக்கிறான் பாருங்க. அந்த அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வீரப்பன் கூட்டாளிகளுடைய கருணை மனு நிராகரித்து விட்டோம்னு சொல்லி அதை முன்கூட்டியே தகவலா கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு வாசல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப அதுல பாரபட்சமாகத்தான் நடந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப அந்த பாடியை கொடுக்காது ஒண்ணு, ஜனாசத்து நடத்தாது ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் பாடியை கொடுக்கல, குடும்பத்தார் கேட்டால் தபால் அனுப்பிட்டோம். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல இவன் வந்து தபால் அனுப்பினான்னு சொன்னா நாளைக்கு பாகிஸ்தான்காரன் போர் தொடுத்து வந்துடுறான் வைங்க, இவனுக்கு தகவல் வந்து வைங்க, இவன் ராணுவத்துக்கு தபால் அனுப்பினான் வைங்க, பாகிஸ்தான் உள்ள வந்துடுவான். இவன் எந்த காலத்துல உட்காந்து தபால் அனுப்புறாங்க பாருங்க, நாட்டுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றான் அந்த குடும்பத்தாருக்கு தபால் அனுப்பிட்டோம். ஏன்டா எப்படிப்பட்ட நெட்வொர்க் உலகத்தில் இருக்கிறது, காஷ்மீர்ல உனக்கு கவர்னர் இருப்பான், கவர்னருக்கு பேச அனுப்பி உடனே குடும்பத்தாட்ட கொடுனா 5 செகண்ட்ல போய்விடும், போஸ்ட்ல அனுப்புனாங்க, உலைய தூக்குல போடப்படுற செய்தியை வந்து 8ஆம் தேதிக்கு போஸ்ட்ல அனுப்புறாரா, 9ஆம் தேதி தூக்குல போடுறாரா, 11ஆம் தேதி கிடைக்குதுங்க. அப்ப இந்த மாதிரி உன்னுடைய நிர்வாக முறை இருக்குமே ஆனால் அப்ப இது என்ன கிழக்கு வேணும் எதுக்கு செஞ்சா கிடைக்க கூடாது. குடும்பத்தாருக்கு முன்னாடியே தெரிந்தால் அவங்க பார்க்கணும்னு வருவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, லேட்டாவே கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தபால் அனுப்புறாங்க. இங்க இருந்து காஷ்மீருக்கு போறதா இருந்தா அதுல பல பகுதியில் கழுதியில தான் சவாரி செஞ்சு தபால் பெட்டிலாம், அந்த மாதிரி மாநிலம் அது. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகும்போது பாப்பீங்க, ட்ரெயின் பஸ் இல்லாம கழுதுனே போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தபால் போட்டோம்னா இங்க சென்னைக்கு வர மாதிரி வந்துருமா? வராது. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் போகும், அவனுக்கு தெரியும் 4 நாள் கழிச்சு தான் போக வேண்டும் என்பதற்காகவே இந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸ் கபோதியில் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அப்சல் குரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன தெரியுமா? இவனை தீவிரவாதின்னு சொல்லி பிடிச்சாங்க. ஆனா இவன் தீவிரவாதிகளை காட்டி கொடுத்தா பாருங்க, அவங்கள்ட்ட இந்த சப்போர்ட்டும் வரல, இவன்கிட்ட சொந்தமா வசதி இல்லை, இவன் காய்கறி வியாபாரம் பண்றான், இவன்கிட்ட எந்த பொருளாதார வசதியும் இல்லை, இவனுக்கு வக்கீல் வைக்க வழி இல்லை, இவன்கிட்ட காசு இல்ல. உண்மையில இந்த தீவிரவாத டீம் இவனை உதவி செஞ்சதான் வைங்க, அவங்க செலவழிச்சிருந்தா கூட நல்ல ஒரு லாயரை வச்சு செஞ்சிருக்கலாம். அப்சல் குருவுக்கு வக்கீலே கிடையாது. அப்சல் குருவுக்கு வக்கீல் ஒருத்தர் வைக்கணுமா இல்லையா? வழக்கறிஞர் வாதத்தில் இருந்தால் அவர் தப்பிச்சு கூட இருப்பாரு, இதெல்லாம் அந்த நீதிபதி கிற்கின்ற கேள்வியாக கேட்டிருப்பாரு. அப்ப சரியான வக்கீல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே அவனுக்கு வக்கீல் நியமிச்சது. யாருக்கு? தீவிரவாதிங்கிறான், பாகிஸ்தான் நெட்வொர்க்ல உள்ளவங்கிறான், அவ்வளவு வசதி உள்ள ஒருத்தன், பெரிய பணப்புழக்கத்தில் உள்ள ஒருத்தங்கிற மாதிரி பில்டப் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா வக்கீல் வைக்க கூட அவனுக்கு நாதி இல்லை, அவன் ஒரு வியாபாரி, ஏன்னா அவன் சமுதாயமும் அவன் நம்பல, இம்பார்மரா இருந்ததுனால. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால வக்கீல் வைக்க கூட நாதி இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் நியமிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, உனக்கு யாருப்பா வக்கீல் வேணும்? கேட்கும் பொழுது அவன் உள்ள ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயில நல்ல ஆலோசனை கிடைக்கும். சிறையில போட்டீங்கன்னா நல்ல வக்கீல் யாரு, திறமையான வக்கீல் யாரு, உள்ள உள்ள கைதிகள் எல்லாம் எடுத்துடலாம், அது சிறைக்கு போன ஆளுகளுக்கு தெரியும். அவன் உள்ளுக்குள்ள விசாரிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு லிஸ்ட கொடுத்து இவர்களில் ஒரு ஆளை எனக்கு நியமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவங்க அதை நியமிக்கல, கோர்ட்ல நியமிக்கல, அவனா ஒரு கத்துக்குட்டி வக்கீல் நியமிக்கிறாங்க. கத்துக்குட்டி வக்கீல் அப்பதான் வக்கீல வக்கீலா தொழில் ஆரம்பிக்கிறான், அவனை போட்டு நியமிச்சு இவர் தான் உனக்கு வக்கீல் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்சல் குருக்கு நியமிச்சாங்க வக்கீல், அந்த வக்கீல் என்ன செய்யணும்? அப்சல் குரு சார்பா வாதாடணும்ல, அப்சல் குரு பொய்யன் அவன் குற்றவாளி இல்லை என்பதற்குரிய வேலைகளை செய்யணுமா இல்லையா? இந்த வக்கீலை நியமிச்சாங்கல, அவன் ஒவ்வொரு தடவையும் பணம் வாங்கிட்டு இருந்தானே தவிர ஒரு தடவை கூட, ஒரே ஒரு தடவை கூட ஜெயிலுக்குள்ள போய் அப்சல் குருவை பார்த்து உங்க நிலை என்ன, உங்களுக்கு என்ன ரோலு, நீங்க கட்டாயப்பட்டு வாக்குமூலம் கொடுத்தீங்களா இல்லையா, அது என்ன இது என்னன்னு கேட்கணுமா இல்லையா? இவனுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது, கேட்க அனுமதிச்சால் அனுமதி கொடுத்து ஆக வேண்டும். இந்த வக்கீலா நியமிக்கப்பட்டவன் அரசாங்க வக்கீல் வைக்கணும், அவனுக்கு சொந்த வக்கீல் வைக்க நாதி இல்ல, அரசாங்க வக்கீலா நியமிக்கப்பட்டவன் வாத ஒரு ஜெயிலுக்குள்ள போய் அப்சல்ட கேட்கல, அவன் சார்பா வாதாடுறதா இருந்தா அவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? என் சார்பா வாதாடுறவன் என்னை கேட்கணுமா இல்லையா? என்னை கேட்டாதான என் சார்பு நியாயத்தை அவன்கிட்ட சொல்லுமே, என்கிட்ட உள்ள ஆதாரத்தை சொல்லுமே, என்னுடைய பதில் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவன் நீதிமன்றத்தை எடுத்து வைப்பான். இவன் அப்சல் குருவை நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞன் அப்சல் குருவை போய் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? அவனா பார்க்கலையா? பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா?
அவன் வாழ்கூடாதுன்னு நினைச்சீங்களா? அவன் பார்க்காம இருந்தான், சம்பளம் வாங்கினாலும் வக்கீல் சொல்லியிருக்கா வேண்டி அரசாங்கத்தை பீஸ் வாங்கிட்டு இருந்தான், பார்க்கவே இல்லை. சரி பார்க்கலையாக்கா, சரி அப்சல் குருக்கு எதிராக சாட்சியில் நிப்பாட்டுவாங்கல்ல, நிப்பாட்டி இருந்தாதே அப்படின்னு சொல்லும் பொழுது என் தரப்பு வக்கீல் என்னை கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க, என் மீது குற்றச்சாட்டு போடுறாங்க, எனக்கு எதிராக ஒரு ஆள் சாட்சியை நிப்பாட்டுறாங்க, என் வக்கீல் என்ன செய்வாரு? அந்த சாட்சியை கேள்வி கேட்பாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த சாட்சியில குறுக்கு கேள்வி கேட்டவன் உளருவான்ல, அதை வச்சுக்கிட்டு இவன் போய் சாட்சியை நிரூபிப்பாரு. என் வக்கீல் என்ன செய்வார்னா, எனக்கு எதிராக கொண்டு வர்ற சாட்சிகளை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்யணும், எதிர்கேள்வி கேட்கணும், கிராஸ் க்வெஸ்சன் பண்ணணும், இது வக்கீலுடைய கடமை. ஒரு தடவை கூட, ஒரே ஒரு தடவை கூட அப்சலுடைய வக்கீலு எதிரிகள் நிப்பாற்ற அரசு தரப்பு சாட்சியங்களை க்வெஸ்சன் பண்ணவே இல்லை. சாட்சியம் சொல்றாங்க, கமலுக்கு சொன்ன நிப்பாட்டுறாங்க, நான் தான் போன வித்தேங்கிறாங்க, அட எங்கட வித்த, நம்பர் வித்தியாசம் இருக்கா, நீ இப்படி வித்திருப்ப, அதுக்கு முந்தைய போன் இருக்கல, கேட்கணும்ல, குறுக்கு விசாரணை பண்ணி இருந்தால் அவன் போய் சொல்றான் இருக்கா இல்ல, ஏறிமா இல்லையா? அப்ப இந்த வழக்கறிஞராக இருக்கிறவன் என்ன செய்யலன்னா, அவனை பார்க்கவும் இல்ல, அவனுக்கு எதிராக நிப்பாட்டப்படக்கூடிய சாட்சிகளை ஒரே ஒரு தடவை கூட, ஒரே ஒரு சாட்சியை கூட குறுக்கு விசாரணை பண்ணலையா? இந்த காங்கிரஸ் அபோதிகள் பண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்களா? ஏன் பண்ணல? அதுதான் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து அப்சல் குரு நிரபராதி தான் என்பதற்கு அப்சல் குரு சார்பா என்ன வைக்கணுமா இல்லையா? நான் என்னை கைது பண்ணலங்க, நாங்க தாங்க இருந்தேன், அதுதான் இருந்தேன், போய் சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்சல் குரு. அப்சல் குரு சார்பாக அவன் என்னத்தையும் ஆவணத்தை வைக்கணும்ல, அப்படியும் வைக்கணும். இந்த அப்சல் குருவுக்கு அரசாங்கம் நியமித்த வக்கீலு அப்சல் குருவை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு எதிரான சாட்சிகள்ட குறுக்கு விசாரணை பண்ணவும் இல்லை. அப்சல் குற்றமற்றவன் என்பதற்கு இவன் ஆதாரம் வைக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தையும் வைக்கவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வியாக பத்திரிகையில் பிரச்சனையாகிறது. அப்ப இந்த நீதி கூறுகட்ட நீதிபதிகள் சொல்றாங்க, நீங்க வேண்டா குறுக்கு விசாரணை பண்ணிக்கிறீங்க, யார அவசர குரு ஏண்டா, பெரிய பெரிய லாயருக்கு குறுக்கு விசாரணை பண்ண முடியாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் குறுக்கு விசாரணை பண்ண தெரியுமா? அவனுக்கு என்ன மாதிரி பண்ணணும்ங்கிறது எனக்கு தெரியுமாங்க, எனக்கு தெரியும், வக்கீல் நான் வைக்கிறேன், நீதிபதி பெரிய சலுகை காட்டுற, என்ன சலுகை? அப்சல் குரு அவர்களே, நீங்க வேண்டுமானால் குறுக்கு விசாரணை யாருனாலும் பண்ணிக்கிறீங்க, அவன் என்ன குறுக்கு விசாரணை பண்ணுவான், என்ன மாதிரி கேட்டா அது பதில் வரணும் தெரியுமா, சட்டம் தெரியுமா? அப்ப நீதிபதிக்கு பெரிய பெரிய லாயர்களை குறுக்கு விசாரணையில மாட்டிக்கிறாங்க, தப்பு பண்ணி விட்டுறாங்க, அப்சல் குருக்கு சரணம் காட்டுறாரு, நீ வேண்டா பண்ணிக்க. அப்ப ஒரு வக்கீல் இல்லாம அவன் தரப்பை சொல்ல முடியாம இருந்த காரணத்தினால்தான் இவர் வந்து அந்த குற்றவாளியாக ஆக்கப்பட்டு வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால் இந்த தூக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி அணி உலகத்தில் யாருக்கா நடக்குமா? இன்னும் சொல்ல போனால் இவரோட சேர்த்து அப்சல் குருவோட சேர்த்து இன்னொருத்தரை கைது பண்ணாங்க, ஒரு பேராசிரியர் ஈலானின் ஒரு ஆளை கைது பண்ணாங்க, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் இவர் மாதிரி ரோல் தான், இவரோட கூட ரோல் சொல்ல போனா, இவரை விட கூட ரோல் இருப்பதாக ஒரு டெல்லி பேராசிரியர் மேலே வழக்கு போட்டாங்க, அவர் விடுதலை ஆகிவிட்டார். அவருக்கு குற்றத்தில் சம்பந்தம் இல்லை என்று ஏன் ராம் ஜெயக்குமாரி போன்ற பெரிய பெரிய லாயர்கள்லாம் அவருக்காக வாதாடினார்கள், அவருக்கு வசதி இருந்தது, அவருக்கு அந்த மக்கள் உதவினார்கள், டெல்லி மக்கள் உதவினார்கள், நல்ல லாயர் வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவருக்குன்னு ஒரு குழுவே செயல்பட்டது. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால் அவரும் இதே மாதிரி பொய் வழக்கு தான், அவர் பொய் வழக்கை அழகாக நிரூபித்து வருவதற்கு பெரிய பெரிய லாயர்கள் இருந்த காரணத்தினால நீதிபதிகள் லாயருக்கு பயப்படுவான், பெரிய லாயருக்கு பயப்படுவான், அவன் வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம டேமேஜ் ஆயிரும். அவங்க எல்லாம் விடுதலை பண்ணான். அதே மாதிரி சவுக்கத்து சேர்ந்த ஒரு ஆளை சேர்த்து பிடிச்சாங்க, அவர் விடுதலை செய்யப்பட்டாரு, அவருடைய பொண்டாட்டியை பிடிச்சாங்க, பொம்பளையும் பிடிச்சாங்க, கைது பண்ண வழக்குல அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. இவன் ஒரு ஆளுக்கு தான் வக்கீல் இல்லாம, அதுக்கு வசதி இல்லாம அரசாங்க வக்கீல நம்பி இவங்க ஏமாத்தி இருப்பாங்க. அப்சல் குரு நினைச்சிருந்தா குடும்பத்தாட்ட சொல்லி ஏதாவது பிச்சை எடுத்தா வக்கீல் போட்டிருப்பாங்க. ஒண்ணும் தெரியாது, நாங்க தப்பிக்க வச்சோம் உன்னைய, இன்பார்மர் தானே, பேசாம இரு, உன்னை மட்டும் விடுதலை ஆக்கி விட்டுரும், எப்படியாவது நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம், ஏமாத்திருக்கிறாங்க. இதை நம்பி அந்த கிறுக்க சும்மா இருந்த காரணத்தினால இந்த அரசாங்க வக்கீல நம்பி எந்த எதிர்வாதம் பண்ணாம வழக்கறிஞரே சொல்லாடி என்னவாக குற்றவாளியும் நிரூபணம் ஆகிவிடும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, ஒரு சம்பவம் எங்க நீங்க நடந்து கேட்க நம்ப முடியுதா? நமக்கு ஜீரணிக்க முடிகிறதா? அவங்க எப்படிப்பட்டவனாவது இருந்திருப்போனா? ஒரு அப்பாவி மனிதன் மீது இந்த மாதிரி ஒரு நாடு நடக்குமையானால், போலீஸ் நடக்குமையானால், நீதிமன்றம் நடக்குமையானால், ஜனாதிபதி நடப்பாரையானால், ஆளுகின்ற கட்சி நடக்குமையானால், எதிர்கட்சிகள் நடக்குமார்களேயானால், அப்ப எப்படி இந்த நாட்டின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது?
நாளைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது? அந்த கேள்விகளுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்சல் குருவுக்கு நீதி கேட்டு இல்ல முடிஞ்சு போச்சு, அப்சல் குருடைய உயிரை உங்களுக்கு திருப்பி தர முடியாது, அந்த குடும்பத்தார் பட்ட கஷ்டத்துக்கு நீங்க நிவாரணம் அளிக்க முடியாது, நாளைக்கு ஜனாசா கொண்டு அடக்க தொழுகை நடத்த முடியாது, எல்லாத்தையும் முடித்து விட்டீர்கள். கேள்வி எதற்கு என்று கேட்டால், நாங்கள் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு அளித்து விட்டு எப்படி பில்டப் கட்டுறாங்க? பயங்கரமான உலகத்தில் இதுக்கு நிகரான ஒரு குற்றவாளியே இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து அவரை தூக்குல போட்டோம். இன்னும் எப்படி பில்டப் பண்ணாங்கன்னா, இந்த அம்பாசடர் கார் இருக்குல்ல, அம்பாசடர் கார்லாம் வந்தாங்க, எப்படி இருக்கீங்கன்னு பாருங்களேன், எல்லாம் பொய்யா போச்சுங்க. கோர்ட்ல அம்பாசடர் கார்ல வந்து தாக்க வர்றாங்க. அம்பாசடர் காருக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில் ஒரு பேப்பர் ஒட்டிருக்கிறாங்க. என்ன பேப்பரு? தாக்க வர்றவன் பேப்பர் ஒட்டிட்டு வர்றான். என்ன பேப்பரு? அத்வானி வாஜ்பாயெல்லாம் கொள்வோம், இந்தியாவை அழிக்காமல் விடமாட்டோம், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி செய்து அந்த கண்ணாடியில் ஒட்டிட்டு வர்றாங்க. அந்த பேப்பர் கொண்டா கோர்ட்ல காட்டுறாங்க. அந்த பேப்பர் சைஸையும் கண்ணாடியும் பாத்தீங்கன்னா எவனும் கார் ஓட்ட முடியாது. அந்த பேப்பர் ஒட்டுமொத்த கண்ணாடி மறைச்சிடும். அவ்வளவு பெரிய 110 வார்த்தை எண்ணி பார்த்தேன், எத்தனை வார்த்தை இருக்கு? 110 வார்த்தை, பெரிய மொட்டை மொட்டை எழுத்துல 110 வார்த்தை இருக்கு, இவ்வளவு பெரிய பேப்பர். அப்படி ஒட்டிட்டு வணக்கம் வரணும் முதல்ல. இது ஏன் என்றால், இவர்கள் வந்து தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்வோம் அறிவித்துட்டு செஞ்சாங்கன்னு காட்டணுமா? எதுக்கு என்ன கடும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால், கொள்ளாம விடமாட்டோம், தேசத்தை அழிப்போம், பார்லிமெண்ட் ஒழிப்போம், இந்தியா ஒழிச்சு கட்டுவோம், இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் பேப்பரை கொண்டு காட்டுல காட்டணும். அப்ப கூட கூறுகட்ட நீதிபதி பேப்பரை காட்டியடா, கார் என்னடாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. பேப்பரை காரணம் தான் இருந்துச்சு, பேப்பரை காரணம் தான் இருந்தாங்க. சரி, பேப்பர் கொண்டு வந்தீங்க, கார் யாரு காடுறா, அந்த கார் எங்கடா வாங்கினா, அது எப்படி, அதை பத்தி கேட்க மாட்டேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்னு ரெண்டு அநியாயம் பார்த்தா, இந்த அருந்ததிர நம்ம வந்து நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் படிக்கணுங்க. நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்கள்ல உள்ள சட்ட நிபுணர்கள் சொன்னதை எடுத்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை நானே படித்ததெல்லாம் சொல்லவில்லை, நான் கேட்பதில் கடுமையாக பல நீதிமான்களும் பல எழுத்தாளர்களும் பல அறிவுஜீவிகளும் பல ஊடகத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் நடுநிலையாளர்களும் மனிதாபிமானம் மிக்கவர்களும் அந்த தீர்ப்பை படித்துவிட்ட கேள்விகளை தான் அவங்கள்ட்ட கேட்டுருக்கிறோம். அது எடுத்தா சொல்றேன் தவிர, நானே ஒரு வழக்கறிஞர சொல்லிக் கொண்டிருக்கல. இவ்வளவு செய்திகளும் அந்த தீர்ப்பை படிக்காம அவங்க செய்ய நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்ப்பையே நம்ம படித்து பார்த்தால் இன்னும் கிடைக்கும், இதை விட கேலி கூத்துகள்லாம் அடங்கியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அப்சல் குரு தூக்கிடப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட அந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு வார காலம் காஷ்மீர்ல ஊரடங்கு போடுறான். காஷ்மீர்ல ஊரடங்கு உத்தரவு போடுறான். ஊரடங்கு எந்த ஊரடங்கு? உலகத்திலே இல்லாத ஊரடங்கு. ஊரடங்குன்னா மக்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் ஊரடங்கு என்னன்னு கேட்டா, டெலிபோன் இல்ல ஊரடங்கு, டெலிபோனே கிடையாது, நெட் கிடையாது ஊரடங்கு, டிவி கிடையாது ஊரடங்கு, பேப்பர் கிடையாது ஊரடங்கு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி வகையிலாது டிவி கட்டு. இன்றைய அப்சல் குரு தூக்குல போட்ட உடனே காஷ்மீர் கொந்தளிக்கும், காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த அப்சல் குரு அப்பாவி என்று தெரியும், அவன் சம்பந்தம் இல்லாமல் தெரியும் என்று காஷ்மீர் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்பதற்காக நேற்றைய தினம் வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டார்கள். ஊரடங்கு போட்டு எதுவுமே செய்தியே தெரியாது காஷ்மீர் மக்களுக்கு, அந்த மாதிரி ஆக்கினார்கள். செய்தியே தெரியாமல் எல்லாம் பேஸ்புக் எதுவுமே நெட்டுதான் செய்ய முடியும், ஏதோ போன் மூலமா சொன்னாலும் போனும் கிடையாது. ஆனால் எப்படியோ செய்தி போய் அங்கங்க போராட்டம் பண்ணினார்கள், பெரிய அளவில் நியூஸ் போகாமல் அதை அமைக்கிற அளவுக்கு ஒரு கொடுமையை நிகழ்த்தினார்கள். அப்ப இந்த காஷ்மீர்கள் என்று சொன்னாலேயே தேச விரோதிகள் என்றும், காஷ்மீர் என்று சொன்னாலேயே எல்லா தீவிரவாதிக்கும் அவர்தான் சம்பந்தம் என்றும் காட்டக்கூடிய ஒரு மனநிலையில எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த காஷ்மீர் மக்களுக்கு அதையும் எல்லாம் பதிவு செய்யறாங்க. இந்த சம்பவத்தை விளக்கு கூட நேரத்தில் அப்சல் குரு வழக்கை பேசுகிற எல்லா அறிஞர்களுமே காஷ்மீர்ல இவங்க நடத்தின வெறியாட்டங்களை இவன் சரணடைஞ்சான்ல, சரணடைய கூடாதுடா, போலீஸ்க்கு இன்ஃபார்மர் ஆவாதே, இன்ஃபார்மர் ஆனாலும் உனக்கு தான் கதி, அதான் சொல்லித்தர வர்றாங்க. இன்ஃபார்மர் அணி ஆனாலும் உன்னைய பிடிச்சி தீவிரவாதி நாட்டதான் செய்ய போறாங்க, பேசாம எழுத்தாது நின்று தொலைஞ்சிட்டு போ என்கிற ஒரு மெசேஜ் இதன் மூலமா என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பயங்கரமான விளைவுகளை இந்திய அரசாங்கம் சந்திக்கிற வகையில இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, அங்க ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க, ராணுவ சட்டம். அந்த ராணுவ சட்டத்தின் அடிப்படையில ராணுவத்தில் உள்ளவன் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கல. எத்தனை பேர் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மாநிலத்தில், எத்தனை பேர் கொல்லப்பட்டு கும்பல் கும்பலாக கொல்லப்படுகிறார்கள், வாயை திறக்க முடியாது.
இந்த வர்மா கமிஷன்ல கூட அவன் சொல்லியிருந்தான், போலீசார் ராணுவத்தினர் கற்பழிப்புல ஈடுபட்டாலும் அவர்களை தண்டிக்கணும்னு வர்மா கமிஷன் கொடுத்தான். இந்த பொம்பளை டெல்லி மாணவி மேட்டர் இருக்குல்லங்க, அதுக்கு என்ன மாதிரி சட்டம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டாங்க வர்மா கமிஷன். அவர் தீர்ப்பளிக்க அவர் பரிந்துரை செய்யும் பொழுது ராணுவத்தினரையும் தண்டிக்க வேண்டும் கொடுத்தாரு, அதை நிக்கிட்டாங்க. மன்மோகன் சிங் சோனியாவும் சேர்ந்து அந்த சட்டத்தை அவசர சட்டம் கொண்டு வரும் பொழுது ராணுவத்தினர் கற்பழிக்கணும் அதுக்கு அனுமதி இருக்கிறது, ராணுவத்தினர் கேள்வி கேட்கலாது, ராணுவம் இல்லாதவங்க கற்பழிச்சா தான் அவனுக்கு தண்டனை மாத்துறாங்க. என்ன இது காரணம், காஷ்மீருக்கா செய்யற வேலை, காஷ்மீர்ல இந்த ராணுவத்தினுடைய ஒரே வேலை என்னன்னா கற்பழிக்கிறது, இல்லன்னா மக்களை கொள்றது. அதனாலதான் ஊடுருவி வர்றான் உள்ளக்கு, அவங்க வேலை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமர் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். இந்த காஷ்மீர்ல உள்ள இந்த ராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கல என்று சொன்னால் இந்த மாதிரியான அப்சல் குருக்கள், ஏராளமான அப்சல் குருக்கள் வந்து பொய்யான சம்பவங்கள்ல பலிகடா வாக்கப்படுவார்கள். எந்த குண்டுவெடிப்பு நடத்தால் நம்ம மேல பழி போடுறாங்க இல்லையா, அதுக்கு இனிமே காஷ்மீர் மக்கள் பழியாவார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டு இது போன்ற அக்கிரமங்கள் அராஜகங்களை தட்டி கேட்க வேண்டும், துணிவாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் மாதிரியான இன்னைக்கு பாருங்க, இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் வந்து குஜராத்தில் நகராட்சி தேர்தல் நடக்குது. இந்த சம்பவம் நடந்து அப்சல் தூக்கிலிடப்பட்ட பிறகு முஸ்லீம்கள் ஏரியாவில் போனா பிஜேபி ஜெயிக்கணும், காங்கிரசுக்கு செருப்படி கொடுக்கிறோம். முஸ்லீமுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிஜேபிக்காரன் நெஞ்சில குத்துவான், இந்த அயோக்கியர்கள் முதுகுல குத்துவான், இவனை மறவிட கூட நெஞ்சில குத்தான் தைரியமா இருந்துக்கலாம், நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், தப்பிச்சு கொள்ளலாம், முதுகுல குத்துறோம் எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் என்று முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா நகராட்சிகள்லையும் அடுத்த நாள் நடந்த குஜராத்தில் வந்து பிஜேபிக்காரன் ஜெயிக்கிறான், காங்கிரஸ் செருப்படி கொடுக்கிறான். அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் கைவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. பாபர் மசூதியை துரோகம் பண்ணா இடிச்சது அவன் தான், கட்டித்தரேன்னு சொன்னா கட்டித்தரல, இந்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கினா அதுல நியாயம் கிடைக்கல, இடஒதுக்கீடு தர்றேன்னு சொன்னா அதுல நியாயம் தரல. தொடர்ச்சியாக நமக்கு எதிராக எல்லா விதமான காய்களையும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதை விட பிஜேபியை காட்டி பயம் காட்டுற வேலையை விட்டுணும், வந்த எதிரி வந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசு மாறி இருக்கிறது. இதை பாடம் கற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல எந்த கூட்டணியில யார் இருந்தாலும் காங்கிரஸ் ஒழிக்கிறது ஒரே லட்சியம்ங்கிற முடிவுக்கு முஸ்லீம்கள் நிச்சயம் வருவார்கள். இந்த மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை நடத்தாம, குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம, பாடியை கூட ஒப்படைக்காம, இந்த மாதிரி ரகசியமான தண்டனை நிறைவேற்றி இவ்வளவு பெரிய அநியாயம் செய்ததை நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு நேர்ந்த இழுக்காக, இஸ்லாத்திற்கு எதிரான யுத்தமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா.